ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பிஜன் பெட் கேர்டேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புறாக்கு வந்து சேஃபாக எப்படி டேப் படி சொல்ல முடியல பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த சப்போர்ட் வந்து எப்பவுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புதுசாக புறா வளர்க்குறவங்க வந்து ஒரு பேர் அப்படியே வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஃபுல் ரேக்கோட வாங்கிட்டு வந்துடுறீங்க. வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் அப்படியே உடனே பறந்து போயிடுது. அதனால் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ என் புறா வந்து தங்கவே மாட்டேது ப்ரோ, பறந்து பறந்து போயிடுது சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கோசம் தான் இந்த வீடியோ, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சதுக்கோசம் இந்த வீடியோ. நீங்கள் இப்போ டேப் அடிச்சுன்னா உங்கள் வீட்லேயே அது தங்கிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் காய்ச்சல் போட்டு சுத்து பண்ணி எங்கள் அந்த புறா தாராளமாக ஓட்டலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் இடத்துல கிளியராக உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு ரக்க மாதிரி வளரும். அது வந்து ரத்தம் அந்த இடத்துல இருக்கும் அந்த புறாக்கு, அது வந்து களின்னு சொல்லுவாங்க அந்த புறாவை. இது பாருங்கள் இந்த இடத்துல தான், இந்த இடத்த இதை மட்டும் நீங்கள் பார்த்து இதில் டேப் அடிக்கக்கூடாது. டேப்போ பின்னோ லதர் பேண்டில் சுத்தாதீங்க, பார்த்து இதை வந்து டேப் பண்ணுறது. இந்த ரக்கையை விட்டுருங்க, விட்டுட்டு ஏன்னா இதில் வந்து இந்த ரக்கை கட் ஆகிடுச்சுனா பிடுங்கிச்சினாலோ இதுலேருந்து வந்து ரொம்ப ப்ளீடிங் ஆகும் ரத்தம். அது நீங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா புறாக்கு ரொம்ப வலிக்கும். தயவுசெய்து இந்த ரக்கையை மட்டும் நீங்கள் டேப்போ பின்னோ இதை குத்திடாதீங்க. இதை இந்த ரக்கையை விட்டுட்டு மற்ற ரக்கையை நீங்கள் டேப் அடிங்க. புறாக்கு எப்படி ரக்க உடையாமல் இப்போ பின்னடிக்குது சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், பண்ணும்போது ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள், ரெண்டு பேர் பண்ணுங்கள். புறா மெயின் ரெக்கையில் வந்து அந்த ஒயிட் கலர் இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் போடுங்க. ஹோல்ஸ் போட்டக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை ரெக்கை வேணுமோ அத்தனை ரெக்கையை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈஸி தான், பார்த்து சேஃபாக பண்ணுங்கள், இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். பாருங்க டேப் ரெக்கார்ட்ஸாக இது பண்ணியாச்சு, பின் அடிச்சாச்சு, ஈஸி தான். இப்போ வந்து நம்ம இந்த ரெக்கையில் பின் அடிக்கலாம். இதேமாரி அதுலேயும் மெயின் ரெக்கையில் தான் அடிக்கணும். மெயின் ரெக்கில் வந்து அதே அந்த ஒயிட் கலர் இடத்துல ஹோல்ஸ் போட்டுருங்க. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து எத்தனை ரெக்கை ஜாயின் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்லேயே பண்ணலாம், டேப்பும் அடிக்கலாம், லபர் பேண்டை போடலாம். நான் அந்த மூணு மெத்தட்லேயும் இப்போ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் பின் அடித்தாச்சு, உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த சைட்லேயும் இப்போ காட்டுறேன் பாருங்கள், நான் புறா இப்போ நான் கீழே விட்றேன் பாருங்கள், புறா நான் இப்போ கீழே விட்றேன் பாருங்கள், பறக்காது. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த புறா பறக்கலை. இப்போ நம்ம அடுத்த புறா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து டேப் அடிக்க போகிறோம். டேப் அடிக்கிறதும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஈஸி தான். இது டேப் அடிக்கும் போது ரெண்டு பேர் அடிங்க. உங்களுக்கு எத்தனை ரக்கை தேவையோ அத்தனை ரக்கையை சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப அழுத்தி அடிச்சிடாதீங்க, ரக்கை மடைஞ்சிடும். அதுமாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் அடிச்சாச்சு டேப்பு. இப்போ நம்ம இந்த ரக்கையில் அடிக்கலாம். இந்த இதுலேயும் அதே மாதிரி தான், உங்களுக்கு எத்தனை ரக்கை தேவையோ அத்தனை ரக்கை சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஸ்லோவாக பார்த்துடிங்க. ஏன்னா நீங்கள் மெயினாக அடிக்க வேண்டியதுக்கு வந்து வடைக்கு தான் அடிக்கணும், ஏன்னா அதுதான் வந்து பொறிச்சு வெளி கூண்டை விட்டு வெளியே வந்தோடனே பறந்து போயிடும். அதனால் நீங்கள் டேப் வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சத்தியில் போட்டுருங்க, நீங்கள் சத்தியில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேப்பை கழட்டி விட்ருங்க. பாருங்கள் டேப் வச்சாச்சு, இப்போ நான் கீழே விட போகிறேன். பறக்கலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பின்னும் அடிச்சாச்சு, டேப்பும் அடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து ரப்பர் பேண்ட் எப்படி சொல்லி நம்ம பார்க்க போகிறோம்.
ஈஸி தான், அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை இது லபர் பண்ணி எடுக்கிறது. நான் சொன்ன மூணுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இதை வந்து டேப் படிக்கிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், டேப்னால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா பின்னு கூட எப்படின்னா சவுத்துக்கு வாய்ப்பு இருக்குது, லபர் பண்ணிட்டு போயிடும். டேப்னால் நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கும், நீங்கள் ஈஸி தானே பாருங்கள். ஏன்னா லபர் பண்ணி அடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த மூணுத்தில் எது உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் கீழே வரேன் சார். வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அது மாதிரி புறா வந்து எப்படி சேஃபாக டேப் பண்ணி சொல்லிட்டு நம்ம வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை பிடிச்சி ஒரு வீடியோவை மேக் பண்ணி போகிறேன். கண்டிப்பாக மார்க்ஸ் போடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.